ஹாய் எவ்ரிவன் இந்த வீடியோவில் ஆல்டாஸ் கக்ஸ்லி அழுதுனா டைம் மஸ்ட் ஹேவ் அ ஸ்டாப் அப்படிங்கிற நாவலுடைய சம்மேஷன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இந்த நாவல் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் ஹார்பர் அண்ட் பிரதர்ஸ் அப்படிங்கிற நியூயார்க் சிட்டியில் இருக்கிற அமெரிக்கன் பப்ளிஷிங் ஹவுஸில் பப்ளிஷ் பண்ணப்பட்டது அதே மாதிரி நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல லண்டனில் உள்ள சாட்டோ அண்ட் விண்டஸ் அப்படிங்கிற பப்ளிஷரால் விக்டோரியன் இயரா டைமில் பப்ளிஷ் பண்ணப்பட்டது இந்த நாவல் செபாஸ்டின் பேர்னாக் அப்படிங்கிற ஒரு யங் போய்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா அவளோட லைஃப் டைம் அவளோட யங் டேஸில் நடக்கிற இன்சிடென்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் செபாஸ்டின் பேர்னாக் அந்த யங் போயட் வந்து தன்னுடைய அங்கிள் வந்து ஃப்ளாரன்ஸ் சிட்டியில் இருப்பாங்க அவங்க கூட ஹாலிடேஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு போகிற மாதிரி இந்த நாவல் அமைஞ்சிருக்கும் இந்த நாவலில் சொல்லப்பட்டிருக்க ஃபிலாசபிக்கல் தீம்ஸ் எல்லாமே ஹக்ஸ்லியுடைய த பெரினியல் ஃபிலாசபி அப்படிங்கிற புக்லையும் ரிலேட் பண்ணியிருக்கோம் இந்த ஒர்க் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல பப்ளிஷ் ஆயிருக்கு இந்த நை நாவலுடைய டைட்டிலில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு என்ன அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய ஹென்ரி ஃபோர் பார்ட் ஒன் ஆக்ட் ஃபைவ் சீன் ஃபோரில் ஹாட்ஸ்பருடைய டெத் ஸ்பீச்சில் இருந்து எடுக்கப்பட்ட ஃப்ரேஸ் தான் இந்த நாவலுடைய டைட்டில் இந்த நாவலுடைய ஜானர் கம்மிங் ஆஃப் ஏஜ் அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் க்ரோயிங் அப் அதாவது ஒரு கேரக்டர் வந்து குறிப்பாக மெயின் கேரக்டராக இருக்கும் அவங்க வளர்றதையும் அவங்க அடல்குட்டை ஸ்டேஜை ரீச் பண்ணுற வரைக்கும் உள்ள இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கிற நாவலுக்கு பேர் கமிங் ஆஃப் ஏஜ் இந்த நாவலுக்கு முந்தி எழுதியிருந்த நாவல் ஆஃப்டர் மெனி அ சம்மர் டைம் அஸ் டு ஹாவ் அ ஸ்டாப்க்கு அப்புறம் எழுதின நாவல் ஏப் அண்ட் எசன்ஸ் த ஏப் அண்ட் எசன்ஸ்ங்கிறத பிரேம் நியூ வேர்ல்டு மாதிரியே ஒரு டிஸ்டோபிய நாவல் ஆல்டாஸ் காக்ஸ்லியோடைய ப்ரீஃப் பயோகிராஃபிக்கல் டீட்டெயில்ஸை பற்றி தனி வீடியோ போட்டிருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாவே நாவல் பற்றி போயிடலாம் இந்த நாவலில் உள்ள மெயின் கேரக்டர்ஸை பார்த்துடலாம் சபாஸ்டின் பேர்னாக் செவன்டீன் இயர்ஸ் ஓல்டு பாயண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக அட்ராக்டிவாக இருப்பார் இவர் வந்து ஒரு பாயண்ட் யூஸ்டேஸ் பேர்னாக் இவர் யாருன்னா செபாஸ்டினுடைய அங்கிள் இவர் தன்னுடைய நாடான இங்கிலாண்டை விட்டு ஃப்ளாரன்ஸில் இருக்கிறதே விரும்புவார் மோரோவர் சிகார் ஜப்ரப் பிராண்டி வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் கேரக்டர் ஜான் பேர்னக் இவர் சபாஸ்டினுடைய ஃபாதர் இவர் வந்து ஆன்டி ரொம்ப லாயலாக இருப்பார் அப்படின்னா ஃபாசிசம் கொள்கைகளை அப்படியே அப்போஸ் பண்ணுறவங்க ஃபாசிசமுடைய கொள்கை என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரி வந்து டிக்டேட்டர்ஷிப் கண்ட்ரோலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரன் ஆகணுங்கிறது அவங்களுடைய கொள்கை அப்போ ஆன்டி ஃபாசிசம் அப்படின்னா அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரூல் பண்ணணுங்கிறது கட்டாயம் இல்லை அப்படிங்கிறது ஆன்டி ஃபாசிசமுடைய ஒரு கொள்கை ஜான் பேர்னக் அவருடைய சன்னான ஸ்டீஃபன் பேர்னாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ப்பார் ப்ரூனோ ரான்டி இவர் யார் அப்படின்னா ஜான் பேர்னாக் அப்புறம் யூஸ்டேஸ் பேர்னாக் கசின் இவர் வந்து ஒரு ரிலீஜியஸ் புக் செல்லர் மிஸ்ஸஸ் கேம்பல் யூஸ்டேஸுடைய இன் லா இவங்க வந்து ஒரு பிளைண்ட் ஓல்டு விமன் இவங்களுடைய ரெகுலர் ஹேபிட் என்ன அப்படின்னா டெட் பர்சனுடைய ஸ்பிரிட்ஸ் கூட பேசுறது மோர் அந்த அபிலிட்டி அவங்களுக்கு உண்டு இப்போ இந்த நாவலுடைய சமேஷன் பார்க்கலாம் இதில் அந்த செவன்டீன் இயர் ஓல்டு போய்டான ஸ்டீஃபன் பேர்னக் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாருன்னு சொன்னாங்க இல்லையா யாரை மாதிரி இருப்பார் அப்படின்னா ஆண்ட்ரியா டெல் ரூபயா அப்படிங்கிற இட்டாலியன் ரினைசன் ஸ்கல்ப்டர் கிரியேட் பண்ண ஏஞ்சல் மாதிரி இருப்பார் ஸோ அவரோட ஒரு ஃப்ரெண்டுடைய பார்ட்டிக்கு போகிறதுக்கு ஃபார்மல் வியர் போட்டு போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவார் மோரோவர் அப்படி போகணுங்கிற ஆசையை கூட அப்பா அப்பிட்ட வந்து சொல்லுவார் அவங்க அப்பா வந்து ஆன்டி ஃபேசிஸ்ட் லாயர் அப்புறம் சோஷியலிஸ்ட் பொலிட்டிஷியனும் கூட பட் அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி ஆடம்பரமாக பையன் வளரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பார் மோரோவர் இட்டாலியில் மித்த எல்லாரும் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கிறதுனால நாம் அந்த ஆடம்பர வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக வளர்ப்பார் செபாஸ்டியனுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஏன்னா ஃபாதருடைய ட்ரீட்மெண்ட் வந்து இப்படி ஸ்ட்ரிக்டாக ட்ரீட் பண்ணுறாரு இல்லையா ஸோ இந்த விஷயம் வந்து அவங்க அம்மா செபாஸ்டியனோட அம்மா கிட்ட இருந்து அப்பா காப்பி பண்ணியிருப்பாரு ஸோ அதனால் இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருக்கும் அவருக்கு ஸ்டீஃபன் பார்க்குறதுக்கு இறந்து போனால் அவங்க அம்மா மாதிரி சாயலில் இருப்பார் ஸோ நம்ம ஹீரோ ஸ்டீஃபன் பர்னாக்கு என்ன டிசைட் பண்ணுவார் ஹாலிடே டைமில் அப்படின்னா ஹாலிடேயை நம்ம யூஸ்டர்ஸ் ரிச் அங்கிள் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம அப்பா கூட இருந்தோம் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஹாலிடேக்கு ஃப்ளாரன்ஸில் இருக்கிற யூஸ்டேஸ் அங்கிள் கூட ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பார் யூஸ்டேஸ் ஹெடனிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் வாழ்வார் ஹெடனிஸ்டிக் அப்படின்னா எதெல்லாம் ஹாப்பினஸ் கொடுக்குதோ அந்த விஷயத்தை தான் செய்யணும் அப்படின்னும் சஃபரிங்ஸை வந்து அவாய்ட் பண்ணணுங்கிற மாதிரி மென்டாலிட்டி உடையவங்க யூஸ்டேஸ்க்குமே செபாஸ்டினை ரொம்ப பிடிக்கும் அங்கிள் கூட ஸ்டே பண்ணி இருக்கிற நம்ம செபாஸ்டின் அப்போ வெரோனிகா துவாலே அப்படிங்கிற ஒரு விடோ மேலே லவ் அஃபேர் வரும் அந்த வெரோனிகா துவாலைய பார்க்கும்போது இவருடைய இமேஜினேஷனில் வர்ற ஒரு ட்ரீம் கேர்ள் மாதிரி அவருக்கு தோணும் ஸோ ஸ்டீஃபனோட இமேஜினேஷனில் வர்ற அந்த ட்ரீம் கேர்ளு நேம் வந்து மேரி எஸ் டெய்ல் ஸோ ஸ்டீஃபனுடைய பார்வைக்கு அந்த மேரி டெய்ல் மாதிரியே வெரோனிகா துவாலே இருக்கிறதுனால அந்த வீடோ கூட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவார் தன்னுடைய இமேஜினேஷனில் மேரி எஸ்டெயில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வர்றதை தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ணியிருப்பாரு ஸோ அதே கேரக்டரை இட்டாலியில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிருவார் அங்கிள் யூஸ்டேஸ் செபாஸ்டனுக்கு ஒரு ஃபார்மல் வேர் வாங்கி தர்ற அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு மோர் ஓவர் டேகாஸ் பெயிண்ட் பண்ண ஒரு பெயிண்டிங்கையும் ப்ரெசென்ட் பண்ணுறதா சொல்லியிருப்பார் எட்கர் டேகாஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு பெயிண்டர் பேஸ்டல் ட்ராயிங்ஸ் ஆயில் பெயிண்டிங்ஸ்க்கு இவர் ரொம்ப ஃபேமஸ் ஸோ அவருடைய பெயிண்டிங்ஸையும் ப்ரெசென்ட் பண்ண போகிறதா ப்ராமிஸ் பண்ணியிருப்பார் செபாஸ்டன் ஆல்ரெடி வெரானிக்கா கூட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த ஹாலிடே வந்து அப்சல்யூட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு பட் எதிர்பாராத விதமாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா செபாஸ்டனுடைய அங்கிள் யூஸ்டர்ஸ் வந்து ஹார்ட் அட்டாக்கால் இறந்து போயிருப்பாரு இந்த விஷயம் கேட்டோடனே செபாஸ்டின் ரொம்ப பேனிக் ஆகிருவான் மோரோவர் அந்த ஃபியூச்சர் குறிப்பாக அந்த அவுட்ஃபிட் வாங்கித்தானே ப்ராமிஸ் பண்ணார் இல்லையா அதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருப்பான் மீன் வாயில் செபாஸ்டன் யூஸ்டேஸ் ப்ரெசென்ட் பண்ண அந்த டேகாஸ் அந்த பெயிண்டிங்கை வந்து விற்றுட்டு டக்ஸிடோ அப்படின்னா ஒரு ஃபார்மல் சூட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு ஸ்பென்ட் பண்ணிடுவான் இந்த பெயிண்டிங்கை ப்ரெசென்ட் பண்ணதை அங்கிள்க்கும் செபாஸ்டினுக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது அந்த வீட்டில் உள்ள வேற யாருக்கும் தெரியாது ஸோ அந்த ஆடிட்டர் என்ன நினைப்பாரு அப்படின்னா பெயிண்டிங் வந்து எஸ்டேட்ல இருந்து இப்போ மிஸ் ஆயிடுச்சு மேபி எம்ப்ளாயீஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்னசென்ட் எம்ப்ளாயீஸை அக்யூஸ் பண்ணிடுவார் ஆடிட்டர் மித்த இன்னசென்ட் எம்ப்ளாயீஸாக அக்யூஸ் பண்ணும் போதாக செபாஸ்டியன் நான் தான் எனக்கு கொடுத்த பெயிண்டிங் தான் நான் தான் எடுத்துகிட்டு போய் டெக்ஸியிட வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம் பட் செபாஸ்டியன் சைலண்ட்டாகவே இருந்துருவார் அது வந்து இவருக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸாக கொண்டு வந்துடும் ஏன்னா இவர் செஞ்ச தப்புனால மித்தவங்கள்லாம் அதான் இன்னசென்ட் பீப்புள் வந்து அக்யூஸ் பண்ணப்பட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டேகாஸை அந்த பெயிண்டிங்கை எப்படியாவது திரும்ப கொண்டு வந்துடணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பான் பட் இவன்ட்டு அவ்வளோ பணமும் கிடையாது அந்த பெயிண்டிங்கை வாங்குற அளவுக்கு இன்றை சக்தியும் கிடையாது ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா த ஃபாதருடைய கசின் அந்த ப்ரூனோன்னு சொன்ன இல்லையா ரிலீஜியஸ் புக்ஷாப் ஓனர் ஸோ அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க போயிடுவார் இந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா யூஸ்டேஸோடைய ஸ்பிரிட் வந்து மதர் இன் மிஸ்ஸஸ் கேம்பிள் கூட பேசுகிற அந்த சீன் வந்து கொஞ்சம் காமிக்கல் ஆயிரணியாக இருக்கும் ஏன்னா யூஸ்டேஸ் வந்து ஒரு எய்த்திஸ்ட் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு கேரக்டர் இந்த கான்வர்சேஷன் மூலிமா செபாஸ்டியனுக்கு ப்ராப்பராக மெசேஜ் ரீச் ஆகாது இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸே ஒரு காமிக்கல் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் ஹக்ஸில் எழுதியிருப்பார் மோரோவர் மிஸ்ஸஸ் கேம்பிலை ஒரு எசென்ட்ரிக் லேடி அதாவது ஃபூலிஷ் லேடி மாதிரி இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து தன்னுடைய டெட் சன்னிர்லா கூட பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா இந்த சீன் வந்து ஒரு காமிக்கல் சீன் தான் ப்ரூனோவ் கிட்ட செபாஸ்டன் ஹெல்ப் கேட்டு போயிருந்தா இல்லையா ஸோ இப்போ ப்ரூனோ வந்து அந்த பெயிண்டிங்கை எப்படியாவது எவ்வளோ செலவானாலும் வாங்கிடலாம் வாங்கி செபாஸ்டனுக்கு ஹெல்ப் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு இட்டாலியன் ஃபேசிசம் டைமில் பொருட்களை ஆடம்பரமாக செலவு பண்ணுறதோ அல்லது செலவழிக்கிற மாதிரி வாழ்க்கையோ வாழக்கூடாது இவர் வந்து ஒரு நார்மல் புக் செல்லர் தான் ஸோ அந்த பெயிண்டிங்கை நிறைய பொருள் கொடுத்து வாங்கினதுனால இட்டாலியன் ஃபேசிசம்க்கு அகெய்ன்ஸ்டாக இவர் இருக்கார் மோரோவர் அவரே தன்னை வந்து இட்டாலியன் ஃபேசிஸ்டோடைய எனிமி அப்படின்னு சொல்லிக்குவார் இந்த நியூஸ் அந்த கண்ட்ரியோடைய கவர்மெண்ட்க்கு ரீச் ஆகி இமீடியட்டாக ஃபேசிஸ்ட் போலீஸ் வந்து ப்ரூனோவை இம்ப்ரெசன்ட் பண்ணிடுவாங்க இதுக்கப்புறம் ப்ரூனோவுடைய ஹெல்த் வந்து கம்ப்ளீட்டாக டிக்ளைன் ஆயிரும் அதாவது உடம்பு சரியெலாம் போயிடும் இப்போ செபாஸ்டனுக்கு ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸ் வந்துருச்சு அந்த டையிங் ஸ்டேஜில் இருக்கிற ப்ரூனோவை நம்ம செபாஸ்டன் தான் பார்த்துக்கணும் ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுவார் இதை பார்த்த ப்ரூனோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார் எப்படி அப்படின்னா ஹெடனிசம் லைஃபை லீட் பண்ணாமல் ரொம்ப ரிலீஜியஸாக ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை லீட் பண்ணுறா செபாஸ்டன் அதுவே ஒரு ஹாப்பினஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார் மோர் ஓவர் அவருடைய அங்கிளான யூஸ்டேஸ் வந்து ஹெடனிசம் தான் ஃபாலோ பண்ணார் ஸோ அந்த லைஃப்பை லீட் பண்ணாமல் யங் பாய்ட் வந்து இந்த யங் ஏஜ்லே ரிலீஜியஸாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான் இது வந்து ஒரு கிரேட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ப்ரூனோ சந்தோஷப்படுவார் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா செபாஸ்டன் ஹாப்பி லைஃப் வாழணும்னு நினப்பாரு பட் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து லேட்டரான எப்படி ரிலீஜியஸ் பர்சனாக மாறுறாரு அப்படிங்கிறதா இந்த நாவலுடைய கான்செப்டை இந்த நாவலுக்கு ஒரு எப்பிலாக் இருக்குது அந்த எப்பிலாக் வந்து செகண்ட் வேர்ல்ட் வார் சமயத்தில் நடக்கிற மாதிரி செட் ஆயிருக்கும் அப்போ செபாஸ்டின் ஒரு காம்பேட் அதாவது ஒரு சண்டேல தன்னுடைய ஹேண்ட் அதாவது கையை வந்து இழந்திருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுத்திருப்பார் அப்படின்னா கம்பேரிட்டிவ் ஒர்க் குறிப்பாக வேர்ல்டில் உள்ள ரிலீஜன்ஸ் இந்த மாதிரியான கான்செப்டை எடுத்து எழுதலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரி இருக்கும் இவருடைய இந்த மாற்றத்துக்கு இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னா ப்ரூனோ தான் மோரோவர் இந்த நாவல் அதாவது டைம் அஸ் ஹாவ் அ ஸ்டாப் இதில் சொல்லியிருக்கிற நிறைய ஃபிலாசாஃபிகல் கான்செப்ட்ஸ் அப்புறம் அந்த ரிலீஜியஸ் அப்படிங்கிற தீம்ஸ் எல்லாம் ஹக்ஸ்லியுடைய சாரி பெரினியல் ஃபிலாசபி அப்படிங்கிற ஒர்க்லையுமே ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும் செபாஸ்டினுடைய இந்த சேஞ்சை பார்த்த உடனே அவருடைய அப்பா ஜான் பேர்னாக் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி சன் மேலே ஒரு நியூ லவ் அப்புறம் ரெஸ்பெக்டே வந்துடும் அவருக்கு இன்னும் கிறிஸ்பா சொல்லணும் அப்படின்னா ஸ்டீஃபன் பேர்னாக் வந்து தன்னுடைய அங்கிள் மாதிரி ஹெடனஸ்டிக் லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து தான் இட்டாலி போயிருப்பாரு பட் ஆன் வேர்ல்ட் ரிலீஜனை பற்றி கம்பேர் பண்ணி ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழணும் அப்படின்னு முடிவெடுத்து அவரோட மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதா இந்த நாவலுடைய சம்மேஷனை யூ ஸோ மச் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ